ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமீல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து ஒன்சகன் குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ தான் குரூப் சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக ஸோ இப்போ ஒன் அகேன் வந்து குரூப் சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஓவராலாக எவ்வளோ வேகன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு வேன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நூற்றி எழுபத்தி நாலு வேகன்ஸ் இருக்குது இதுக்கான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபர்தராக இது ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ யூனிட் வைஸ் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அந்த அந்த எவ்வளோ வேகன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெட்டாக அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரஸை செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த அட்ரஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அட்ரஸுக்கு தான் கொரியர் மூலிமா உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஹெச் சென்ட்ரல் ஏர் கமெண்ட் ஸோ இந்த யூனிடில் பார்த்திங்கன்னா கார்பெண்டர் எம்டிஎஸ் குக்ஸ் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கார்பென்டரில் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு வேகன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் யூஆருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக அஞ்சு வேகன்ஸ் இருக்குது யூஆரில் மூணு வேகன்சி இருக்குது ஓபிசியில் ஒரு வேகன்ஸி இருக்குது எஸ்சியில் ஒரு வேகன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ குக் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு வேகன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா சதன் ஏர் கமேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து குக் போஸ்ட்டுக்கு வந்து ஓவராலாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ்க்கு வந்து ஓவராலாக ரெண்டு வேகன்சிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ அதோட மட்டும் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு ஸோ அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூ ட்ரைனிங் கம்மன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எல்டிஎஸ் குக் எம்டிஎஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் டிவிஷன் கிளர்க் ஸோ இந்த எல்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக ரெண்டு வேகன்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் சூப்பரெண்டன்ஸ் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வேகன்சி இருக்குது அதுவும் ஓபிசி கேட்டகிரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் சூப்பரன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வேகன்சி தான் இருக்குது அதுவும் யூஆர் கேட்டகிரியில் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஏர் கமென் ஸோ இதில் வந்து சேம் குக் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் சூப்பர்னன் ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கார்பெண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எம்டிஎஸில் பார்த்திங்கன்னா ஓவராலாக அஞ்சு வேகன்சி இருக்குது ஸ்டோர் கீப்பருக்கு ரெண்டு வேகன்சி ஸ்டோர் சாரி ஸ்டோர் சோப்பனன்ட்டுக்கு ரெண்டு வேகன்சி ஸ்டோர் கீப்பருக்கு அஞ்சு வேகன்சி கார்பெண்டருக்கு ரெண்டு வேகன்சி பெயிண்டருக்கு ரெண்டு வேகன்சி எம்டிஎஸ்க்கு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸ் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் அந்தந்த கேட்டகிரில எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிவிட்டா கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன் கேஸ் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஏஜ் பாராச்சு ப்ரோ அப்படின்னா பிரச்சனை இல்லை ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரிக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஸிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ பி டபிள்யூ பிடி கேட்டகரிக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஸோ அதில் அடிஷ்னல் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பி டபிள்யூபிடி பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி ஸோ எஸ்இஸ்டி பிடபுள்யூவில் எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பிடபிள்யூவில் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது போக நீங்கள் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா யூஆருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பிரியன்ஸ்னு சொல்லி எக்ஸ்பென்ஸ் என்னென்னு சொல்லி டீட்டெலாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் சூப்பர் நான் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடிச்சுருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அது போக அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டோரில் மினிமம் ஒன் இயர்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர் எல்டிசி ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எவ்வளோன்னா படிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது போக கண்டிப்பாக டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒர்ட்ஸ் பெர் சொல்லிருக்காங்க ஸோ அதுவே இந்தியா இருந்தால் தேர்ட்டி ஒர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷில் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுக்கானேட் இருந்தால் மட்டும் தான் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து சேம் தான் டோத் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் ஹேண்டிலிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி டீட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மார்க் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ போஸ்ட் வைஸ் அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க லோயர் டியூஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவர்னஸ் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொசீட் பண்ணும் ஓகேங்களா லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து முப்பது நாள் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பது வந்து லாஸ்ட் டேட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ள அப்ளிகேஷனை கொரியர் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான போஸ்டல் அட்ரஸ்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த அட்ரஸுக்கு தான் கொரியர் மூலியமாக உங்கள் அப்ளிகேஷனை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஆர்டினரி போஸ்ட் மூலிமா தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இஸ் டு ரீச் த கன்சர் ஏர் ஸ்டேஷன் த்ரூ ஆர்டினரி போஸ்ட் ஓகேங்களா ஸோ அது போக நீங்கள் நீ போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் ஸோ இந்த மூலியமாக செ இந்த மோடு மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டினரி போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ண மட்டும் தான் அக்சப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷனோட இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் காப்பிலெலாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த ஜெராக்ஸ் காப்பியில் செல்ஃப் அடஸ்டர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்கள் சிக்னேச்சர் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் ஸோ அது என்னென்ன கா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ ஏஜ் ஏஜ் ப்ரூஃப்க்காக டேட் ஆஃப் பர்த் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் சர்ட்டிட் அப்படி இல்லைனா டென்த்து மார்க் ஷீட் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கலி ஆண்டிக்ராஃபுடு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓகேங்களோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களா சோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் அந்த ஜெராக்ஸ் காப்பில் செல்ஃப் அடஸ்டட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு சிக்னேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருந்தோம் ஸோ இப்போ உங்கள் அப்ளிகேஷன் எப்படி சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா அதே மாதிரி என்ன கேட்டகரி அப்படின்றத மென்ஷன் பண்ணும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து டென் ருபீஸ் அண்ட்வெலப் ஸ்டாம்ப் வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கவர் மேலே ஓகேங்களா ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது போக ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீ இதை வந்து நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தனியாக டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது மேலே வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும் ஸோ பண்ணிவிட்டு ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன் கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா